நாள் வேலையை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு ஏழை தாய் பாலுக்கு கூட 5% ஜிஎஸ்டி வரி போட்டா அவங்க எப்படி குழந்தைக்கு பால் வாங்கி ஊத்துவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நிதியமைச்சர், அதுவும் அவர்கள் ஒரு பெண், பெண் என்பதற்காக அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் ஆண்களை விட கூடுதலாக சென்சிட்டிவிட்டி இருக்க வேண்டிய ஒரு நிதியமைச்சர் பாலுக்கு போய் வரி போடலாமா, அரிசிக்கு போய் வரி போடலாமா, பருப்புக்கு போய் வரி போடலாமா? சாதாரண மக்கள் இங்கே எப்படி வாழ முடியும்? கல்விக்கு, பென்சிலுக்கு, ஒரு ஏழை எளிய குடும்பத்திற்கு ஒரு கல்விதான் எதிர்காலம். கல்விதான் அவர்கள் வரலாற்றை மாற்றி எழுகிறது. கல்விதான் அவர்களை சமூக ஒடுக்குமுறையிலிருந்து காப்பாற்றுகிறது. அப்படிப்பட்ட கல்வி கூட கற்க முடியாமல் பென்சிலுக்கு கூட வரி போடுகிறீர்களே, உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சியே கிடையாதா? ஏழை எளிய மக்கள் அனைவருமே அரசாங்க மருத்துவமனையிலேயே வைத்தியம் செய்து விட முடியுமா? மருத்துவம் பார்த்து விட முடியுமா? அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போக மாட்டார்களா? அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போனால் அந்த மருத்துவமனை அறைக்கும் கூட 5% வரி போடுகிற ஒரு ஆட்சி ஆங்கில ஆட்சியை விட ஒரு கொடுமையான ஆட்சி என்பதை உங்களுக்கு புரியவில்லையா?